வெல்கம் டு ஆல் இன்றைக்கி வந்து சாம்பிள் ஜாவா ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் எப்படி எழுதுறது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட் லைனில் வந்து நம்ம இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இம்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து ஜாவாங்கிறது இங்கே வந்து பேக்கேஜ் நேம் ஐஓ அப்படிங்கிறது இன்னர் பேக்கேஜ் ஜாவான்ற பேக்கேஜில் இருக்கிற இன்னர் பேக்கேஜ் டாட் ஸ்டார் அப்படின்னா அதில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் நம்ம இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மினி ஸோ அதுக்கடுத்து கிளாஸ் நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ அதில் என்னென்னா வாய்டு கெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இது இங்கே ஆரம்பித்து ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கே முடியுது ஸோ அதுக்கப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் மெத் மெயின் மெத்தட் இங்கே இருக்குது இந்த மெயின் மெத்தட் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது ஓகே ஜாவை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே மெத்தட்ஸ் அப்படின்ற நேமில் நம்ம சொல்லுவோம் ஓகே கிளாஸ் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே முடிச்சிருக்கு ஸோ இங்கே சி ப்ளஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கிளாஸ் தனியாக இருக்கும் மெயின் மெத் மெயின் ஃபங்க்ஷன் வந்து தனியாக இருக்கும் ஸோ இங்கே ஜாவா பொறுத்த வரைக்கும் இங்கே மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியும் சரி நீங்கள் கொடுக்குற மற்ற மெத்தட்ஸுமே சரி எல்லாமே வந்து கிளாஸுக்குள்ளேயே தான் வரும் ஸோ அதனால தான் இதை வந்து ஃபுல்லி ஆப்ஜெக்ட் ஒரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த வாய்ட் கேட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஒரு இன்புட் வாங்கி அதை நம்ம ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயின் மெத்தர்டில் இருந்துட்டு கால் பண்ணியிருக்கோம் ஓகே இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இல்லை என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இங்கே சாம்பிள்ங்கிறது கிளாஸோட நேம் அதுக்கப்புறம் வாயில் கேட் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் இங்கே த்ரோஸ் ஐஒ எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இதில் ஐஓஇ மூணுமே கேபிட்டல் லெட்டர் ஸோ அந்த எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது வந்து இங்கே நம்ம த்ரோ பண்ணியிருக்கோம் மெத்தட்லேருந்து த்ரோ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் படிக்கும்போது இன்னும் பிரீஃபாக படிக்கலாம் இங்கே இன்புட் வாங்கும்போது நம்ம இந்த எக்ஸப்ஷனை வந்து இங்கே நம்ம த்ரோ பண்ணுவோம் ஸோ அடுத்த லைன் பார்த்திங்கன்னா பஃபர்ட் ரீடர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பஃபர்ட் ரீடர் அப்படிங்கிறது ப்ரீ டிஃபென்ட் கிளாஸ் இன் ஜாவா ஸோ இதில் பிங்கிறது கேபிட்டல் ஆர் அப்படிங்கிறது கேபிட்டல் இங்கே எதுவும் ஸ்பேசஸ் வராது ஸோ பிஆர் அப்படிங்கிறது தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஃபார் த கிளாஸ் ஆ பஃபர்ட் ரீடர் ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் பஃபர்ட் ரீடர் கிளாஸுக்கு பிஆர் ஆர் ஈக்குவல் டு நியூ பஃபர் ரீட்ராப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம வாங்குற எல்லா இன்புட்டுமே இந்த பஃபரில் ஸ்டோரேஜ் ஆகி தான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ இங்கே வந்து நியூ பஃபர்ட் ரீட்ராப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பட் அதில் வந்து நியூ இன்புட் ஸ்ட்ரீம் ரீட்ராஃப் அப்படிங்கிற அந்த இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதை இதுக்கு ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணுறோம் ஃபைனலாக வந்து சிஸ்டம் டாட் இன் இதில் வந்து ஐ கேபிட்டல் எஸ் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் இன்புட் ஸ்ட்ரீம் ரீட் இது ஸ்பேஸ் வராது அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் என் சிஸ்டம்ல எஸ் கேபிட்டல் ஓகே அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா அந்த பிஆர் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது எதுக்காக அப்படின்னா நம்ம வாங்குற இன்புட்டுக்காக இன்புட் ஸ்டோரேஜுக்காக ஓகே இன்ட்டு ஏ அப்படிங்கிறது ஜாவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பார்ட் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்கணும்னு அவசியம் இல்லை எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் ஓகே இந்த இன்ட்டு ஏ ஈக்குவல்ட்டு ஈ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இன்டிஜர் டாட் பார்சென்ட் ஆஃப் அப்புறம் பிஆர் டாட் ரீலைன்னு கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டாட் ரீட் லைன் ஆஃப் அப்படிங்கிற இந்த ரீட் லைனில் எல் கேபிட்டல் அந்த ரீட் லைன் மெத்தட் தான் எதுக்கு யூஸ் ஆகுது நம்மளோட இன்புட் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது ஆனால் நம்ம இதை என்ன பண்ணியிருக்கோம் இந்த இன்புட்டை வாங்கிட்டு அந்த பார்சின்ட் அப்படிங்கிற அந்த மெத்தடுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காக அப்படின்னா இந்த இன்டீஜர் அப்படிங்கிறத டிஸ் கிளாஸ் ஐ கேபிட்டல் பார் சின்ட்டில் ஐ கேபிட்டல் இது எதுவும் ஸ்பேசஸ் வராது ஸோ இன்டீஜர்ன்ற கிளாஸில் பார்சின்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது இன்டீஜர் டாட் பார்சென்ட் ஆஃப் அதில் நம்ம வாங்குகிற இன்புட்டை நம்ம ஆர்க்குமெண்ட்டாக இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் இது எதுக்காக அப்படின்னா இந்த இன்டீஜராக கன்வெர்ட் வாங்குகிற எல்லா இன்புட்டுமே ஜாவாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்காக தான் இன்புட் வாங்கும் எல்லா இன்புட்டையும் ஸோ அதை நம்ம வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் ஏதாவது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே தான் நீங்கள் இன்புட் வாங்குறீங்க ரீட் லைன் ஆஃப் அப்படிங்கிற இடத்துல தான் நம்மளோட இன்புட் வாங்கும் ஸோ இந்த இன்புட்டை ஆர்குமெண்டாக பாஸ் பண்ணி இன்டீஜர் கிளாஸ்க்கு பாஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏன்ற வேரியபிள்னு நம்ம ஸ்டோர் பண்ணிடோம் ஏன்ற வேரியபிளை இன்ட்டுன்னு நம்ம டிக்ளர் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்குகிற இன்புட்டை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏழு ஸ்டோர் ஆகுது இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லைனில் ப்ரிண்ட் எல்லன் பிரிண்ட்டுன்னு கொடுக்கலாம் பிரிண்ட் இல்லைன்னு கொடுக்கலாம் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ பிரிண்ட் எல்லன்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் வந்து நமக்கு ஒன்று ஜென்ரேட் ஆகும் இப்போ நீங்கள் ஸ்லாஷன் கொடுப்போம்ல அது மாதிரி ஓகே இந்த சிஸ்டமில் எஸ்ஸு கேபிட்டல் சிஸ்டம்ங்கிறது இந்த டிஸ கிளாஸ் அதில் அவுட் அப்படிங்கிறது என்ன அதோட மெத்தட் அதுக்கப்புறம் பிரிண்ட் இல்லைங்கிறது அதில் இருக்கிற இன்னொரு மெத்தட் ஸோ அதில் நீங்கள் ஏங்குறது ஆர்கியூமெண்ட்டாக சரி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது நமக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் ப்ரிண்ட் ஆகும் ஸோ ஓகே இதில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கில் வந்து எஸ் கேபிட்டல் இங்கே அரையாக தான் நம்ம ஸ்ட்ரிங்காக வாங்குறதுனால அரையாக தான் அதோட ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் சாம்பிள் இங்கே ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் எஸ் ஈக்குவல் டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணுவோம் இதான் அதுக்கு சென்டாக்ஸ் ஸோ எஸ் டாட் கேட்டு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ இங்கே வந்து இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஓகே இது எப்படி நீங்கள் ரன் பண்ணுவீங்க கம்பைல் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து டி ட்ரைவ்லேயே வந்து உங்களுக்கு ஜேடிகே கே அது ரிலேட்டட் ஜாவா ஃபைல்ஸ் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக நீ டெய்லியே நீங்கள் ப்ரோக்ராம் சேவ் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணலாம் அதர்வைஸ் எங்கே இருக்கோ சப்போஸ் இ குளன்லேயோ சீலே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான பார்த்து வந்து டி கோலனில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு பண்ணணும் இல்லைனா நீங்கள் அந்த சி டிரைவில் உங்களுடைய அந்த ஜேடிகேயில் பின்னில் பின்னுக்குள்ளே நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னால் பார்த்து செட் பண்ண தேவையில்லை பட் அது வந்து அந்த சாஃப்ட்வேரோட இது வந்து ஸ்டோரேஜ் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால நம்ம டி ட்ரைவில் இல்லைனா வேறு ஏதாவது ட்ரைவில் நம்ம ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்களுடைய ப்ரோக்ராம் இதை வந்து ஆக்சுவலாக நீங்கள் எப்படி சேவ் பண்ணுவீங்கன்னா சாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி நம்ம சேவ் பண்ணுவோம் இதை இந்த ஃபைலை சேவ் பண்ணுவீங்க ஸோ ரன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் கம்பைல் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஜாவாசிங்கிற தெர் இஸ் அ கம்பைலர் இந்த கம்பைலருக்கு இந்த ஃபைலை வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ இது கம்பைல் பண்ணி வர கம்பைல் பண்ணி முடித்தோடனே என்ன க்ரியேட் ஆகும்னா ஒரு க்ளாஸ் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகும் அந்த கிளாஸ் ஃபைல் நேம் வந்து கிளாஸோட நேமில் இருக்கும் ஸோ ஜாவா அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம கிளாஸோட நேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிரும் இது எக்ஸிக் இது கம்பைலேஷன் இது வந்து எக்ஸிக்யூஷன் ஸோ ஓகே நம்ம இப்போ வந்து கிளாஸ் நேம் வந்து சாம்பிள்னு கொடுத்துருக்கோம் அதுதான் ஃபைல் நேமும் கொடுக்கணுமா கம்பல்சரியா அப்படின்னு கிடையாது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே கிளாஸ் நேம் வந்து நம்ம சாம்பிள் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த கம்பைலேஷன் முடித்ததுக்கப்புறம் நமக்கு ஜென்ரேட் ஆகிற கிளாஸ் வேல் என்ன நேமில் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா இந்த கிளாஸோட நேமில் தான் ஜென்ரேட் ஆகும் சப்போஸ் இந்த ப்ரோக்ராமோட நேம் சப்போஸ் நீங்கள் வந்து இஎக்ஸ் அப்படின்னு நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க இஎக்ஸ் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் டிஎக்ஸ் டாட் ஜாவான்னு இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் கம்பைல் பண்ணும்போது ஜாவா சி இஎக்ஸ் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி கம்பைல் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ரன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாவா சாம்பிள்னு கொடுக்கணும் ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்து வர வேணாம் அப்படிங்கிறதுனால தான் மோஸ்ட்லி நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா க்ளாஸ் நேம்லேயே உங்களுடைய ஃபைல் நேம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிடுவாங்க